சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தெரியும் போல தெரியுது தமிழ்நாட்டில். ஏன்னா முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர், அவர் இன்னைக்கு ரவுடின்னு சொல்லலை, முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர், அதனால அவருக்கு தெரியும் போல தெரியுது. எங்கள் கட்சியில் அப்படி யாரும் இல்லை, எந்த பொறுப்புலையும் இல்லை, பதவியில் இல்லை. இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எந்த பதவியில் இல்லை அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் பட்டியல் வெளியிடுறாரு. அப்போ அந்த பட்டியலும் அவருக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உடனே பட்டியல் சமுதாய தலைவர் என்ற அடிப்படையில் நம்ம எந்த அவருடைய சமூகத்தை பற்றி, எங்கள் சமூக எங்கள் கட்சியில் பட்டியல் சமுதாய தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கார் என்று சொன்னால், அவர் கூட ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு தான் மாண்புமிகு அமைச்சர் பதவியை மத்திய அமைச்சரவையில் கொடுத்து பாரத பிரதமர் அழகு பார்த்திருக்காங்க. முதல்ல செல்வப் பெருந்தகை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று அதிகமான தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்கள் கட்சியில் பட்டியல் அணி மிக சிறப்பாக செயல்படுகிற ஒரு அணி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ரெண்டு தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பாக 3-4 தலைவர்கள் போட்டியிட்டார்கள். கார்த்தியாயின் அவர்கள், பாலகணபதி அவர்கள், டாக்டர் முருகன் அவர்கள், நாகப்பட்டினம் ரமேஷ் அவர்கள் உட்பட 4 தலைவர்கள் பட்டியல் சமுதாயத்தின் சார்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க. சும்மா மக்களை பட்டியல் சமுதாய மக்களை அப்பாவித்தனமாக வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிற இந்த காங்கிரஸ் கட்சி, திமுக போன்ற கட்சிகள் இப்படி ஒரு புது புது புரளியை பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்கள் கட்சியில் ரவுடி இருக்காரு, அந்த ரவுடிக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு ஒரு அபாண்டமான பொய்யான பிரச்சாரத்தை செல்வப் பெருந்தகை சொன்ன காரணத்தினால் அந்த ரவுடி எங்களுக்கு தெரியல, முன்னாள் ரவுடி அவருக்கு தெரியும்னு சொல்கிறதுல எங்கே சமூகம் இருக்கிறது? இப்படி திட்டமிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம், எங்கேயுமே எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி, நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நீங்கள் போராட்டம் பண்ணுங்கன்னு அங்கங்கே தூது அனுப்பிட்டு இருக்காங்க. அவருடைய வரலாறுங்க எல்லாருக்குமே தெரியும். அது என்ன வரலாறாக இருந்தாலும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், கட்சிக்கு மாநில தலைவர். முதல்ல அண்ணன் புரட்சி பாரதத்தில் இருந்தாங்க, அப்புறம் புதிய தமிழகம் வந்தாங்க, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க, அப்புறம் பகுஜன் சமாஜுக்கு வந்தாங்க, இப்போ காங்கிரஸுக்கு வந்தாங்க. திருவாளர் சிதம்பரம் அழைச்சிட்டு வந்து கட்சியில் பொறுப்பு வாங்கி கொடுத்தார். அவருடைய அரசியல் வரலாறு வேறு. ஆனால் முன்னாள் வழக்குகள், அவர் மீது போடப்பட்ட வழக்கு, குட்டாஸ் போடப்பட்ட வழக்கு, சிபிஐ தொடர்ந்த வழக்கு, எல்லா வழக்கும் இருந்துச்சு இல்லையா, அவர் ரவுடி லிஸ்ட்டில் இருந்தாரா இல்லையாங்கிற கேள்வி மக்களுக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும். இதுக்கு அரசியல் ரீதியாக பதில் பேச வேண்டிய நீங்கள் வைத்தறிச்சல் எப்படி வெளிக்காட்டுறாங்கன்னா, இந்த அண்ணாமலை எந்த அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவிற்கு இந்த அண்ணாமலைங்கிற பெயர் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் இன்றைக்கு இந்த மாதிரி துக்கடா பேர் வழிகள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே வேணாலும் வருவேன், அங்கே வேணாலும் எல்லாருமே சொல்லலாம், எங்கே இங்கே இருக்க ரெங்கநாயில் போ சொல்கிறேன், சத்தியமூர்த்தி போனேன் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் திட்டம் போட்டு வளைச்சி AK-47 வச்சு சுடுவாங்களா? சும்மா மைக்கு முன்னாடி மைக்கில் வச்சுட்டு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து என்ன வேணாலும் பேசலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேசியிருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அநாகரிகமான, கீழ்த்தரமான, மட்டமான, மனநிலை சரியாக இருக்கிற மனிதன் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. இதை கடுமையாக கண்டிக்கிறோம். இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், மிரட்டி நாங்கள் பணிய வைப்போம்னா பாஜக அந்த சலசலப்புக்கெல்லாம் இங்கே தயாராக இல்லை. இங்கே யாரும் உடனே கை கால்லாம் வச்சு பேசுகிறாரு, ஒன்றுக்கும் முடிச்சு போட்டு பேசுகிறாரு. அவரே முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் போனவர் தான். அவர் காங்கிரஸ் கட்சின்னு இல்லாத நேரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காருங்கிறத நீங்கள் பழைய வீடியோ அறிக்கைகள்லாம் போய் பார்க்கலாம். பெரியார் எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்கிறத நீங்கள் முந்தி போய் பார்க்கலாம். திமுக நார் நாராக கிழிச்சிருக்கிறதெல்லாம் முன்னாடி போய் பார்க்கலாம், அது வேற. ஆனால் இன்னைக்கு ஒரு தனி நபரை மட்டும், எங்கள் மாநில தலைவரை மட்டும் நீங்கள்லாம் குற்றம் பண்ணி பேசுவீங்க. ஜெயக்குமார் வேதாளம் பாரு, ஒவ்வொரு இந்த வேதாளம் இங்கே விட்டு அங்கே போயிடுச்சும் பாரு, ஆளாளுக்கு ஒன்று பேசலாம். தலைவர் இன்னைக்கு சொன்ன மாதிரி, ஐயா வீரன் அழகுமுத்தன் சிலைக்கு மாலை அணிவித்து வந்தபோது பேசின மாதிரி,
எல்லா பேயையும் விரட்டுவோம். பேய் நிறையா வந்துருச்சு, பேய் நிறையா வந்துருச்சு. ஒரு தனி மனிதன், ஒரு இளைஞன், அவரை வந்து தனி நபராக நீங்கள் நினச்சி பேசாதீங்க. நீங்கள் அவரை பேச பேச திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழக மக்களிடம் கிடைக்கிற ஓட்டு ஒவ்வொன்றும் குறையும். ஏன் மாநிலத்துறை அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறியிருக்கார். பெண்கள் சகோதரிகள் மனசில் இடம் பிடிச்சிருக்கார், இளைஞர்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கார். அவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல திராணியற்ற நீங்கள், அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணியற்ற நீங்கள், இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒன்றை முடிச்சு போட்டு தனிநபர் தாக்குதல் இறங்கியிருக்கிறது மிக மிக கேவலமான அரசியல். இப்படிதான் பேசணுமா? எல்லாரும் பேசணும்னா ஒருத்தருக்கு, ஒரு சாதாரண மனிதருக்கு மனித உணர்வு இருந்தால் அப்படிலாம் பேச மாட்டாங்க. மனித உணர்வே இல்லாத இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்மளும் அதே மாதிரி தகுந்த பதிலை சொல்லி சொல்லி மாறி மாறி பேசிகிட்டு இருந்தால் மக்கள் சிரிப்பாங்க. அவங்கள பார்த்து சிரிக்கட்டும், அவங்கள பார்த்து சிரிக்கட்டும். ஒரு ஓய்வு பெற வேண்டிய மனிதர் இன்றைக்கு மைக்கு முன்னாடி உட்காந்து இப்படி பேசினதுக்காக நான் இங்கே வரல. இவங்க செய்கிற